ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த கருங்கோழி வளர்க்குறது எவ்வளோ ஈஸி அப்படின்னு உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன் நான். ஆமாம், இது பாருங்கள், ரொம்ப ஈஸியான வேலை தான் இது. இதுக்கு வந்து பெரிய நோய் அப்படி எதுவும் வர்றது கிடையாது. இது ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம். இது அதிகமாக அந்த கருங்கோழியை அந்த கீரி புல்லை இது வந்து பிடிக்கிறது கிடையாது. நானும் பார்த்துட்டேன், அது கீரி புல் அதிகம் பிடிக்கிறது கிடையாது. கொஞ்சம் பெரிய சைஸாக வந்தோடனே நம்ம இஷ்டத்துக்கு விட்டால் எங்கள் தலைமை எங்கே வேணாலும் சுற்றும், கரெக்டாக வந்துடும், அடையிறதுக்கு கரெக்டாக வந்துடும். இதுக்கு பெரிய பராமரிப்பு செலவு அப்படி ஒன்றும் கிடையாது. ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம், வீட்லேயே வளர்க்கலாம். கொஞ்சம் இடம் சேர்ந்தால் போதும். அது விட்டோம்னா எங்கேயாவது போவோம், எங்கேயாவது வந்துடும். இதுக்கு வந்து நம்ம ஒன்றும் பெருசாக, ஆனால் என்னென்னா அடையிற இடத்துல கொஞ்சம் கோதுமை அந்த மாதிரி ஏதாவது போட்டு நம்ம பழக்கப்படுத்தி இருந்தோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அது முட்டை ஒரு இடத்த பார்த்து அது இந்த இடத்துல முட்டை விட்டுட்டு பேசாமல் அப்படியே இருக்கும். இது ஒன்றும் பெரிய இது கிடையாது. நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு கூடு மாதிரி கட்டி வச்சுருக்கிறேன். ஆமாம், கொஞ்சம் சின்னதாக வீட்டிலே உள்ளே வந்து அடையுது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன கூடு மாதிரி கட்டி வச்சுருக்கேன். அப்படி உள்ளே கொண்டு போய் நம்ம கவுத்து போடலான்னா கூட அது ஏதாவது மரத்தில் அடைஞ்சிருக்கும், இல்லை வீட்டு மேலே எங்கேயாவது ஒரு இடத்துல சேஃப்டியாக தான் இருக்கும். அது இது இப்போ வேறு எதுவும் பாம்பு வேறு எதுவும் அதுக்கு கண்ணில் தேம்படாதது வந்தால் அது சத்தம் போடும். ஆமாம், அது சின்ன குஞ்சுகளை தான் அந்த கீரி புல்லை அது வந்து கொஞ்சம் அட்டாக் பண்ணும். இது வந்து பிரச்சனை கிடையாது. ஒரு சும்மா ஒரு மீடியமாக ஒரு 15 நாள் 20 நாள் அந்த 15 நாள் குஞ்சை விட அப்படி நம்ம வெளில விட்டோம்னா அது இஷ்டத்துக்கு மெஞ்சிட்டு வந்துடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எத்தனை கோழி வேணாலும் வளர்க்கலாம். நம்ம முட்டையும் கூட நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஆமாம், ஏதோ சத்து நிறையா இருக்குதுன்னு சொல்கிறதுனால அது பிரச்சனை கிடையாது. முட்டை தான் நமக்கு எப்படி கெட்டு போனாலும் 20 ரூபா 25 ரூபா 30 ரூபாவில் அந்த முட்டை விற்கிது. அதனால் இது பிரச்சனை கிடையாது. நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பிட்றதும் கூட இது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதுனால நம்ம எந்த நேரமும் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். பிராய்லர் சாப்பிட்றத விட இது ரொம்ப வீட்டு தேவைக்கும் நமக்கு இது நமக்கு பயன்பட்டுக்கும். நம்ம இது பாருங்களேன், ரொம்ப சிம்பிள் தான். அது ரொம்ப தூரம் வரைக்கும் போகும், ஆனால் இது வந்து ரொம்ப காட்டுக்குள்ளே அப்படியெல்லாம் போகாது. நம்ம 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 மனுஷங்க இது மாதிரி நடமாடுற இடத்துலையே தான் சுற்றிட்டு இருக்கோம். இல்லை ஏதாச்சும் அதுக்கு கீரி புள்ளையோ வேறு ஏதாச்சும் வித்தியாசமாக பார்த்துச்சுன்னா எல்லாம் ஒரே நேரமாக சத்தம் போட்டுட்டு ஒரே இடத்துக்கு வந்துடும். அந்த இடத்துல நம்ம போய் பார்த்து இதை கூட கட்டி விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நம்ம வீட்லேயே வளர்க்கலாம். ஒரு ஒரு 10 கோழி 20 கோழி அப்படி வளர்த்துக்கிட்டு இருந்தால் கூட நம்ம முன்னாடி அதிகமாக பார்த்தா அந்த வான்கோழி வான்கோழி அந்த கிண்ணி கோழி அந்த நாட்டுக்கோழி இதெல்லாம் நிறைய வளர்த்துக்கிட்டு இருந்தேன். அது என்னென்னு கேட்டால் காலையிலே பார்த்தா ஏதாவது ஒன்று ரெண்டு செத்து போய் கிடக்கும். அது அது சாகிறது அதிகம். இது வந்து அப்படி கிடையாது. இது இறப்பு விகிதங்கிறது கிடையாது. ஆமாம், இது வந்து பராமரிப்பு செலவு ரொம்ப குறைவு. இதை வளர்க்கலாம், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இதுக்காக பெருசாக நம்ம இது பண்ண கிடையாது. நம்ம வீட்டில் எதுவுமே இல்லைனா ஒரு கூடையை வச்சு சின்ன கொஞ்சம் கவுத்து போடலாம். இல்லை கூடை கூட போட்டு கவுக்கணும்னு தேவையில்லை. இப்போ மரத்தில் கூட அடைஞ்சிக்கும். கொஞ்சம் நாள் வரலாம் பாதுகாப்பாக விட்டோம்னா அவங்க பாட்டுக்கும் போய் அடைஞ்சிக்கும். அது எங்கே பார்த்தாலும் சுத்தம். ஆனால் இது என்ன கேட்டால் வேறு ஏதாச்சும் கேட்டால் பறந்துடுது. ஆமாம், வணக்கம். ஆமாம், இதுதான் நான் செஞ்சு வச்சுருக்கேன். இந்த கோழி கூடு சின்னதாக இந்த என் போட்டு போட்டு வச்சுருக்கேன் நான். அதில் உள்ள வலையெல்லாம் கொண்டு வந்து வச்சு சும்மா சின்னதாக ஒரு கூடுமாக செஞ்சு வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய், நன்றி, வணக்கம்.